இல்லாதவரால் அவங்களுடைய 9th மந்த் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க. அவங்களுடைய மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காங்க, இதில் காஜல் அகர்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மதர்ஹுட் ரொம்ப ரொம்ப அழகான தருணம், அதை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஒரே ஒரு மொமெண்ட்டால் என்னுடைய எல்லா ஃபீலிங்ஸுமே என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இருக்கலாம், ரொம்ப ட்ரையாக இருக்கலாம். எப்படி இதை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த ஒரு மந்த் மட்டும்தானா இல்லை நெக்ஸ்ட் மந்த் இப்படி இருக்குமா, ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். இருந்தாலுமே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். குறிப்பாக பெட் டைம் சேஞ்ச் ஆக போகுது, அதனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த டைமில் இருக்கணும், பேபி பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது ஒரு சில நாட்களாக இருக்கும், ஒரு சில வாரங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சில மாதங்களாக இருக்கலாம். நம்ம ஒரு பேரண்ட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய சில்ட்ரன்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும். சில சமயங்களில் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே இவங்களை பார்த்துக்கிறதுலே போயிடும், மறக்க கூட செஞ்சிடுவோம். அந்த எமோஷனல்ஸ் அழுகையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம், இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய குழந்தைங்க எல்லாரையுமே மாற்றிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரியே உருவாயிடும், அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஜல் அகர்வால். காஜலோட இந்த மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்டை பார்த்து ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக பல பிரபலங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வா பியூட்டிஃபுல், கங்க்ராச்சுலேஷன், பையனா பொண்ணா இது போல கேள்விகள்லாம் கேட்டுட்டு வராங்க. இதுதான் மூவிஸ்க்கு பிரேக் கொடுத்துருந்தாலும் இப்போ வரைக்கும் நிறைய ஆட் ஷூட் அவங்க பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வீட்லேயே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டில் இருந்து தான் ஷூட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸை அவங்களோட இன்ஸ்டா பேஜ், அவங்களோட ட்விட்டர் பேஜ்லையும் போட்டுட்டு வராங்க. ஸோ காஜல் அகர்வாலோடைய குழந்தையை பார்க்க நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காஜலோட இந்த கேப்ஷனை நான் அக்செப்ட் பண்ணுறேன், நானும் அவங்களோட தீவிரமான ரசிகர் ரசிகைன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு எஸ்டிஆர் அவர்களோட அல்டிமேட்டான வாரம் தான் சொல்ல முடியும். குறிப்பாக முகின்றா வந்திருக்காரு. முகின்றா வந்ததுமே ஒரே கலகலப்பாகிறாரு, பாட்டு பாட சொல்கிறாரு பிக் பாஸ். முகினும் எப்பவும் போல அவருடைய ஸ்டைலில் ஒரு சாங்கையும் எடுத்து விடுறாருங்க. அப்புறம் டான்ஸ் ஒரு பக்கம், இதெல்லாம் தாண்டி யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஹன்சிகா மோத்துவானி வந்திருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் எஸ்டிஆர் ஹன்சிகா ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பிரேக்கப்புக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் தனியாக தான் சுத்திட்டு இருக்காரு எஸ்டிஆர். இப்படிப்பட்ட நிலையில ஹன்சிகா மோத்துவானி வந்திருக்காங்க, அவங்க எஸ்டிஆர் கூட பேசுறாங்களா இல்லையா, என்ன பேச போறாங்க, எபிசோடு எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம எல்லாருமே இன்னைக்கு நைட் பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். குக் வித் கோமாளிலும் இந்த வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. மூணு புது கோமாளிகள் வந்திருக்காங்க. அவங்களோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்டா தான் இருக்க போது, அவங்க யார் கூட பேர் பண்ண போறாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்க போது. இதெல்லாம் தாண்டி பரத் வர்சஸ் பட்சாருக்கான போட்டிகள் நடக்க போது. இதுல தாமு சாரும் இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரத் ஜெயிக்க போறாரா, பட்சார் ஜெயிக்க போறாரா, இல்ல தாமு சார் ஜெயிக்க போறாரா, இது எல்லாத்தையும் நைட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுக்கணும். உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.